உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, லங்ஸை பற்றி பேச போகிறேன். நுரையீரலை பற்றி, அதை பற்றி பேசுகிறது இந்த நேரத்தில் ரொம்ப சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நுரையீரலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு சுவாச உறுப்பு, அதனால தான் நம்ம சுவாசிக்கிறோம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல தேவையான ஆக்சிஜனை வெளியில் இருக்க வளிமண்டலத்துலேருந்து எடுத்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டு நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியில் அனுப்புது. இதுதான் இதோட முக்கியமான வேலை. இதை நுரையீரல் நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம உடம்புல இருக்க பல உறுப்பு மண்டலங்கள்லேயும் நுரையீரலும் ஒரு மண்டலம் தான். அது வாயு மண்டலத்தில் வருது. எந்த ஒரு மண்டலமாக இருந்தாலும் அது நல்லா இருக்கணும், அதனால தான் மற்ற மண்டலங்கள் நல்லா இயங்கும். ஸோ அந்த விதத்துலேயே நமக்கு நுரையீரல் நல்லா வச்சுக்கணும். ஸோ இப்போ நுரையீரலை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய பண்ண வேண்டியிருக்கு. முக்கியமாக நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த நுரையீரலை பார்த்தீங்கன்னா ஆட்டில் நுரையீரலாம் கடையில் பார்த்துருப்போம், ரொம்ப தலை தலைன்னு இருக்கும், அப்படி இந்த ஜெல்லி மாதிரி இருக்கும், அதாவது நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நேச்சுரலாகவே நிறைய வாட்டர் லாக்டு ஒரு ஆர்கன் அதுதான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய தண்ணி குடிக்கிறது மூலமாக அந்த உறுப்பு ஈரப்பதமாக வச்சுருக்க முடியும். ஒரு அந்த உறுப்பு ஈரப்பதமாக இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஸோ வாட்டர் நிறைய கன்சம்ஷன் பண்ணணும். நீங்கள் வெறும் வயத்தில் ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நுரையீரலை வேறு என்ன பண்ணி நம்ம பாதுகாத்துக்கலான்னா, ஸ்மோக்கிங்கை நிறுத்துறது மூலமாக பாதுகாக்கலாம். ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணிங்கன்னா அதோட பெனிஃபிட் அடுத்த 48 ஹவர்ஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் யுவர் ஸ்மோக்கிங் ஹேபிட். அப்புறம் நுரையீரலுக்கு வேறு என்ன நல்லது செய்யும்னா, நம்ம வேக்சின்ஸ் நிறைய இருக்குது உடம்புல, பட் எஸ்பெஷலி நுரையீரலுக்குன்னு இருக்க வேக்சின்ஸ் பார்த்திங்கன்னா நிமோனியா அண்டு ஃப்ளூ வேக்சின்ஸ். ஸோ இந்த வேக்சின்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், நம்ம அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃபேட் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அது வந்து ஒபிசிட்டி கொடுக்கும். ஒபிசிட்டி ஆச்சுன்னா உடம்பு பெருத்து போயிடும், உங்களுக்கே தெரியும். உடம்பு குண்டாக இருக்கணும்னா படிக்கட்டு ஏற முடியல, நடக்க முடியல, மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நுரையீரலுக்கு அது ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஹை ஃபேட் ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது இன்டோர் ஏர் குவாலிட்டி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க காற்று, நீங்கள் காற்றோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, தூய்மையாக அதிகப்படுத்தலாம். அது எப்படி அதிகப்படுத்தலாம்னா, நம்ம வீட்டில் இருக்க ஒட்டடைங்களை வந்து பீரியாடிக்கலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பில்லு, அப்புறம் இந்த ஸ்க்ரீனு, நம்ம போட்டக்கூடிய போர்வைகள், இதையெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வெயிலில் காய வைக்கிறது மூலமாக அதில் இருக்க டஸ்ட்லாம் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இன்டோராக நம்ம வீட்டில் இருக்க காற்றை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஏர் குவாலிட்டியை. அப்புறம் ஃபுட்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸுமே சாப்பிடலாம், எஸ்பெஷலி ஆலி விதையை சாப்பிடலாம். ஆலி விதையில் என்ன இருக்குன்னா விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம நுரையீரலோட சுருங்கி விரியும் தன்மையை அது ரொம்ப அழகாக வச்சுருக்கோம். ஸோ ஆலி விதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால உரையில் சுருங்கி விரியும் தன்மையை அதிகப்படுத்தப்படும். அடுத்தது ஆரஞ்சு சாப்பிடலாம். ஆரஞ்சில் வந்து விட்டமின் B6 இருக்குது. விட்டமின் B6 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதில் வந்து பைரிடாக்சின்னு சொல்லுவோம் விட்டமின் B6ஐ. இந்த பைரிடாக்சின் எதுக்குன்னா, நர்வஸ் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ விட்டமின் B6 நல்லது நரம்புக்கும் தெரியும், பட் நுரைகளுக்கு அது எப்படி நல்லது பண்ணுது, நுரைகள் சுருங்கி விரியறதை மூளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சுருங்கி விரியறதுக்கு தேவையான நரம்புகள் பலப்படுறது வந்து இந்த விட்டமின் B6 செய்து. இது ஆரஞ்சில் நிறைய இருக்குது. அடுத்தது குடமிளகாய். குடமிளகாயில் வந்து கேப்சைசின் ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா, நுரைகளுக்கு உள்ள வந்து ஒரு கோழை படலாம் இருக்கும், சளி மாதிரி ஒரு படலாம் இருக்கும். இந்த மியூக்கஸ் செக்ரேஷனுக்கு அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். ஸோ குடமிளகாய் நிறைய சாப்பிட்றது மூலமாக உங்களோட மியூக்கஸ் செக்ரேஷன் அதிகமாகி நுரையீரலில் இருக்க அந்த குழப்பு தன்மை நல்லா மெயின்டைன் ஆகும். அடுத்தது டர்மரிக், மஞ்சள் தூள். மஞ்சள் தூளை வந்து நம்ம எதுக்குன்னா, செஸ்டோட டைட்னஸை வந்து அது ரிலாக்ஸ் பண்ணுது. ஸோ நிறைய பேர் நம்மளே பார்த்துருப்போம், உடம்பு சரியில்லை, மூச்சு விட முடியல, நம்ம அம்மா பாட்டியெல்லாம் பாலில் மஞ்சள் தூள் கலந்து நம்ம கொடுப்பாங்க, நம்ம அது குடிக்கிறது மூலமாக அந்த செஸ்டோட டைட்னஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலான்னா, மஞ்சள் தூளை சாப்பிடலாம். மஞ்சள் தூளை வந்து நம்ம வீட்லேயே அரைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்லேயே மீன்ஸ் நம்மளே அரைச்சி மசாலா பயன்படுத்துறது நல்லது. ஒரு 1/2 கிலோ மஞ்சளை கடையில் வாங்கிட்டு வந்து அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த மஞ்சள் தூளை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது, அதிலெலாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மஞ்சள் 100% இருக்கும் நமக்கு தெரியாது. அப்புறம் ஃபேட்டி ஃபிஷ்ஷை சாப்பிடலாம். ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ்னு பார்த்திங்கன்னா மத்தி, வௌவால், இதெல்லாம் இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபிஷ்ஷை நம்ம கழுவும் போது அப்படி நிறைய ஆயில் வந்துகிட்டே இருக்கும் அந்த தண்ணியில். இதெல்லாம் வந்து ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் தான். இதெல்லாம் எல்லாமே வந்து நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதை சாப்பிடலாம். அப்புறம் ஃபிஷ்ஷஸை பொறுத்துட்டு நம்ம குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நெத்திலி, அதுக்கப்புறம் மத்தி, இதெல்லாம் குட்டி குட்டியான மீன், எறா, இதெல்லாம் சாப்பிட்றப்போ அதில் இருக்க நிறைய ஓமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் ரிச்சாக இருக்குது, அதெல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கிற ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாகப்பழம்னு சொல்லுவது ப்ளூபெர்ரி, அப்புறம் ஆம்பளா கூஸ்பெர்ரி, அதுக்கப்புறம் போம் கிரானட், மஞ்சளாக இருக்கக்கூடிய பப்பாயா, இந்த மாதிரி வேறு வேறு கலரில் இருக்க ஃப்ரூட்ஸை நிறைய எடுக்கும்போது இது நுரையீரலில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுருக்கோம். அப்புறம் இப்போ நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே பேக்கரிஸில் கிடைக்கிது ஹோல் கிரெயின் ப்ரெட்டுன்னு கிடைக்கிது, இல்லாட்டி மல்டி கிரெயின் ப்ரெட்டுன்னு கிடைக்கிது, அதையும் சாப்பிட்லாம். அது மூலம் ஃபைபர் கண்டென்ட் எக்கச்சக்கமாக கிடைக்கும்.
ஃபைபர் நிறைய இருந்தால் அது உங்கள் நுரையீரல ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி உங்கள் சுருங்கி விரியும் தன்மை, நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சுவாசித்தல் தன்மை இதெல்லாம் நல்லா மெயின்டைன் ஆகும். அடுத்தது கோகோனட் ஆயில் பியூராக இருக்கட்டும், அதையும் வாங்கி நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வந்து விட்டமின் இ நிறைய இருக்குது. விட்டமின் இ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து நுரையீரலோட ஆக்டிவிட்டி ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, உங்கள் நுரையீரலுக்கான எதிர்ப்பு சக்தி உருவாக்குது. ஸோ நுரையீரலுக்கான பிஹெச்னு ஒன்று இருக்கும், அது மெயின்டைன் பண்ணுது. இதெல்லாம் பண்ணி நம்ம சாப்பிட்ற முறையும் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம உடம்பு நல்லபடியாக பாதுகாத்து நுரையீரலை கீப் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நுரையீரலுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் இருக்குது தானே, கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்னா டீப் ப்ரீத் எடுக்கிறது தான். மூச்சை வந்து வேகமாக உள்ளே எழுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுறது, இது வந்து லங் ப்ரீத்திங்க்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸசைஸ். அப்புறம் ஜம்பிங் பண்ணலாம், வீட்டில் ஜம்ப் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்கிப்பிங் ஆடலாம். இதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு நல்ல லங்குக்கான எக்ஸசைஸாக இருக்கும். இன்னொரு எக்ஸசைஸ்னால் லாஃப், சிரிக்கிறது. காமெடி காட்சிகளை டிவியில் பார்க்குறதுனால சிரிக்கிறது, அப்படி இல்லாட்டி நம்மளே சிரிக்கிற கிளப்ஸ் எல்லாம் இப்போ நிறைய இருக்குது, அந்த மாதிரி நம்மளே வீட்டில் கூட சிரிச்சுக்கலாம். அப்படி சிரிக்கிறது மூலமாக உங்கள் லங்கோட எக்ஸசைசஸ் பர்ஃபெக்டாக நடக்குதுன்னு இருக்கும். அப்புறம் நம்ம பண்ண வேப்பர் இன்ஹேல் பண்ணுறது, ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆவி பிடிக்கும்போது அந்த ஹீட் உள்ளே போகும்போது நம்ம நுரையில் இருக்க சின்ன சின்ன கடைசி அல்வியோலைன்னு சொல்லுவோம், திராட்சை குத்தும் போது சின்ன சின்ன சாக்ஸ் இருக்கும், அது நல்லா சுருங்கி விரிகிற தண்ணி அடையுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறுறது, படிக்க கடகடன்னு வேகமாக ஏறி இறங்கலாம். அந்த மாதிரி ஏறுறதுனால உங்களுடைய நுரையீரலுடைய விரிந்து சுருங்கும் தன்மை அதிகமாகுது. இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் நுரையீரல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி கீப் யுவர் லங்ஸ் ஹெல்த்தி அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல வந்தேன், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். மீண்டும் வேறொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.